எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம ஹனி கார்லிக், அது அப்படின்னா என்ன, அதை நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஹனி கார்லிக். ஹனி கார்லிக்னா பூண்டை வந்து தேனில் ஊற வைக்கிறது தான் ஹனி கார்லிக். இதுக்கு வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் உண்டு. இந்த ஹனி கார்லிக் வந்து நான் ஜான்வரியில் வந்து இதை ரெடி பண்ணேன். உங்களுக்கு ஒரு குறைஞ்சது 30 நாள் தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு ஹனி கார்லிக் பாட்டில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. இந்த ஹனி கார்லிக்கில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னால், நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நமக்கு இடையடைய வருகிற இந்த சளி காய்ச்சல் அது போக இல்லாமல் இருமல் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருமே இதை எடுத்துக்கலாம், எல்லா வயதினரும் இதை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் டெய்லி ஒரு ஒரு கொஞ்சம் தேனோட சேர்ந்து ஒரே ஒரு பூண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான, நம்ம சாதாரணமாக நமக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறத அந்த தேனை வந்து இந்த பூண்டு கூட ஊற்றி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் 30 நாளில் நமக்கு இது ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ காட்டுறேன். நான் ஒரு 7-8 பூண்டு வரைக்கும் நான் வந்து இதை உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா உரித்த பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து நீங்கள் எந்த சாதாரண நாட்டு பூண்டு எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடை பூண்டு கூட எடுத்துக்கிடலாம். எந்த பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நம்ம ஊர்களில் கிடைக்கிற தேனை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆர்கானிக் ஷாப்பில் நல்ல தேன் வாங்கிக்கலாம். இந்த தேன் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து அந்த ஹனி கார்லிக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கலப்படம் இல்லாத தேனாக இருக்கும்போது அது நமக்கு நிறைய நாள் வச்சுருந்தாலும் ஒன்றும் செய்யாது. இந்த தேன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த இந்த ஹனி கார்லிக்கில் நம்ம சேர்க்கும்போது அந்த தேன் வந்து ரொம்ப தண்ணியாயிரும். ஏன்னா அந்த பூண்டுலேருந்து வர்ற நீர் வந்து அந்த தேன் கூட கலந்துருக்கிறதுனால ரொம்ப தண்ணியாயிரும். இந்த மாதிரி ஒரு 200 ml பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கிளாஸ் பாட்டிலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இது வந்து கொஞ்சம் ஏர் டைட்டாக இருக்கட்டும். நம்ம வந்து இதை மூடிட்டு நம்ம இப்படி திருப்பி போடும்போது கூட அந்த தேன் வந்து நமக்கு லீக் ஆகக்கூடாது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாட்டிலுக்குள்ள நீங்கள் இந்த பூண்டை எல்லாத்தையும் உள்ளே போடுங்க. நீங்கள் கொஞ்சம் உள்ளே நல்லா நிரத்தி போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா நிரத்தி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் அப்பப்போ நல்லா டேப் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து நமக்கு அப்படியே நல்லா உள்ளே எல்லாமே போயிடும். கொஞ்சமாக இடம் இருக்கட்டும், நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். நான் வந்து இது கூட தேனை வந்து சேர்க்குறேன். இது வந்து நாட்டு தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அப்போ மெதுவாக அது வந்து உள்ளே ஃபுல்லாக அப்படியே இறங்கும். தேவையான அளவுக்கு நம்ம தேன் இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க. அப்படியே நிரத்தி அப்படியே நமக்கு தேன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கட்டும். இதை நீங்கள் கொஞ்சம் தட்டி விட்டு லேசாக இப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அப்படியே தேன் உள்ளே இறங்கும். உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும் தேன் அப்படியே ஃபுல்லாக இருக்கிறது. பூண்டு நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு நம்ம தேன் விடணும். இதுக்கு நம்ம நல்லா இந்த மூடியை போட்டு டைட்டாக மூடிட போகிறோம். டைட்டாக மூடிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இப்படி நேர வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மூடியை திறந்து விடணும். இந்த மூடியை நீங்கள் திறந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மூடியை மூடிட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து இந்த தேனை வந்து இப்படி பாத்தி வச்சிடணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த முழுசாக இருக்கிற இந்த பூண்டு வந்து அந்த தேனில் ஒழுங்காக ஊறி நமக்கு வந்து சரியான பதத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பூண்டு வந்து அந்த தேனோடு சேர்ந்து ஃபர்மெண்ட் ஆகும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம அப்பப்போ ரிலீஸ் பண்ணணும். அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை திறந்து விடணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும்,
இங்கே வந்து கொஞ்சம் இதில் வந்து கேப் இருக்குது, பூண்டு வந்து உள்ளே இருக்குது, அது கூட தேன் இருக்குது, மீதி இருக்கிற கொஞ்சம் இடைவெளி இருக்குது. அப்போ நம்ம இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், நம்ம இப்படியே திருப்பி விட்டுறோம், திருப்பி வச்சிடுறோம். அந்த திருப்பி வைக்கும்போது ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மூடியை திறந்து விட்டுறணும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை திறந்து விடணும். இதே மாதிரி நீங்கள் 15-20 நாள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த பூண்டு வந்து நமக்கு கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆகி அந்த தேனோட சேர்ந்து கலக்க ஆரம்பிச்சிடும். இந்த தேனில் வந்து இது வந்து நம்ம இப்போ பண்ணது, இது வந்து 50 நாள் நான் ஊற வச்சுருந்தது, அது 50 நாள் ஊறினதுனால அதோடைய நிறம் வந்து அப்படியே மாறிடுச்சு. அதே நேரத்தில் தேன் வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், தேனை பார்த்தாலே தெரியும் ரொம்ப தண்ணி ஆயிரும். ஏன்னா அந்த பூண்டில் இருந்த தண்ணி வந்து தேனோட கலந்ததுனால நமக்கு வந்து தேன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அதாவது தண்ணி மாதிரி ஆயிரும். தேனுக்குரிய அந்த திக்னஸ் இல்லை இப்போ இந்த தேனில். இந்த ஊர்ன பூண்டுமே நமக்கு கலர் மாறிடுது. இதை மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பூண்டையும் கொஞ்சோண்டு தேனையும் எடுத்து டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு இது வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பூண்டை தேனில் ஊற வச்சு சாப்பிடும்போது கிளைமேட் சேஞ்சஸ்னால வர்ற சளி, காய்ச்சல், அதே நேரத்தில் தொண்டவலி, அந்த மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதை நம்ம டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் 2-3 கூட எடுத்துக்கலாம், தப்பில்லை. அதே நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ஹனி கார்லிக் நம்ம பண்ணி ஒரு நாள் ஆயிட்டு, இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு டே அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியே அந்த கேஸ் வந்து வெளியே போகிறது நல்லாவே தெரியும். இது பேர் பர்பிங்னு சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்படியே வெளியே போகும்போது இந்த பூண்டு வந்து நல்லா ஊறும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த பூண்டு வந்து சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 20 டேஸ் பண்ணணும், 20 நாள் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பாட்டிலில் வந்து லேபிள் பண்ணி வச்சுருங்க. லேபிள் பண்ணி வச்சா இன்றைக்கி நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ 20 நாள் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த நொர நொறையாக வர்றது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பர்பிங் வந்து நமக்கு அப்படியே கிராஜுவலாக குறைய ஆரம்பித்த உடனே அந்த பூண்டு வந்து நல்லா தேனில் வந்து ஊற ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஹனி கார்லிக் ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் ஆன உடனே இப்படி இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து மூடி போட்டுருவோம். நல்லா ஏர் டைட்டாக மூடிட்டு நம்ம இதை அப்படியே திருப்பி வச்சிடலாம். பாட்டிலை அப்படியே உள்டாவாக நீங்கள் திருப்பி வச்சிடணும். இப்போ நான் இதை திருப்பி வைக்கிறேன். இப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிராஜுவலாக இந்த மாதிரி ஹனி கார்லிக் வந்து நமக்கு சோக் ஆயிரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து மினிமம் 30 டேஸ் பண்ணணும். இப்படி இயற்கையாக நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிறத வீட்டில் நம்ம சாப்பிடும்போது நம்ம சாதாரணமாக வர்ற அந்த சளி, அதுக்கப்புறம் தொண்டவலி, இருமல், அந்த மாதிரி விஷயங்களில் இருந்தெல்லாம் நம்மளை வந்து காத்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சு சாப்பிடும்போது இயற்கையாகவே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்கறதுனால நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் இப்படி வைக்கணும், ஒரு நாள் இப்படி வைக்கணும். இப்படி திருப்பும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு திருப்பி மூடிட்டு அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் வந்து திருப்பி இதை மாற்றி போடும்போது அடுத்த நாளும் இதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மூடிட்டு தான் வைக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை ஓப்பன் பண்ணி விடணும். கரெக்டாக நீங்கள் 30 நாள் ஆகும்போது இது இந்த கலராக மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அது நாளாக நாளாக இன்னும் வந்து இது டார்க் ஆகிட்டே போகும். அதே நேரத்தில் இதில் இருக்கிற மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹனி கார்லிக் செஞ்சு பாருங்கள், பயன் பெறுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.